ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்க கண்ணு. எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கண்ணுவன். குட்டி, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஐந்து கண்ணா, பண்படுத்தும் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் பண்படுத்தும் பழமொழிகள்னு கொடுத்துருக்காங்க கண்ணா. இதில் நிறைய பழமொழிகள் இருக்கும் சரிங்களா, அதுக்குரிய அர்த்தங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கண்ணு. நிறைய பழமொழிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, உங்கள் வீட்டில் கூட உங்கள் தாத்தா பாட்டி அம்மா கூட சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்குரிய அர்த்தங்கள் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நம்ம இங்கே பார்க்கலாம் சரிங்களா கண்ணா. ஓகே கண்ணா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கண்ணு, என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கலிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க கண்ணு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும், இதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு என்ன ஆகுனா ப்ராப்பராக வந்துடும் மேலவே சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து லேர்ன் பண்ண முடியும் கரெக்டாக. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் அது அந்த கண்டென்ட்டை படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கண்ணு. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி கண்ணா, இப்போ நாம் பார்க்கலாமா பண்படுத்தும் பழமொழிகள் கண்ணு. தமிழை பொறுத்தளவு நிறைய கருத்துக்களை நாம் புதுசாக தெரிஞ்சுக்குவோம், அதே சமயம் அழகாக உச்சரிப்பாக வாசித்தல் பிழையின்றி எழுதுதல் அது இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கண்ணா. ஓகே கண்ணா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சுட்டு அப்புறம் நாம் பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு தாத்தா, தாத்தாவுக்கும் இந்த குழந்தை பேர் வந்து அமுதவாணன் சரிங்களா, உங்களை மாதிரி ஒரு பையன்தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு உரையாடல் நிகழுது ஓகேங்களா. அது என்ன உரையாடல்ன்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா கண்ணு. ஸோ பாருங்கள், அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வாரச்சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் நாய்களை விரட்ட கல்லை தேடினான் சரிங்களா கண்ணு. சந்தைக்கு போகிற வழியில் நாயை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், கல்லை எடுக்கிறான். ஆக்சுவலி வந்து நாயை பார்த்தோன்னே கல்லை எடுக்கலாமா, எடுத்து போட்டால் என்ன ஆகும், அது உங்களை திருப்பி ஒரு கடி கடிச்சதுன்னா அவ்வளோதான், நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் இல்லையா கண்ணா. சரி, இங்கே அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தாத்தா, அமுதவானா என்ன தேடுகிறாய்? அமுதவாணன், நாயை கண்டால் கல்லை காணோம் என்பதற்கேற்ப இந்த நாய்களை விரட்ட கல் கிடைக்கவில்லை தாத்தா. தாத்தா, அந்த பழமொழிக்கு பொருள் வேறு அமுதவானா, கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது, அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார், சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது, இதுதான் இந்த பழமொழியின் பொருள் கண்ணு. இங்கே பாருங்களேன், இதை நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, கல்லை கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கல்லை காணோம் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா. நீங்கள் நினச்சிருக்கீங்க நாயை வந்து கல்லால் அடிக்கிறதுக்காக தான் இந்த பழமொழி வச்சுருக்காங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லையா. ஆனால் இந்த தாத்தா எவ்வளோ ஒரு அழகான நுணுக்கமான அற்புதமான ஒரு பொருள் சொல்கிறாரு பாருங்களேன். இந்த பொழிக்கு, இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறாரு, கோவிலெல்லாம் வந்து சிலைகள் சிற்பமாக சிதைக்கிறாங்களா கண்ணா, நம்ம அதை செய்து என்ன பண்ணுறோம், கடவுளாக கும்பிட்றோம் இல்லைங்களா கண்ணா. எல்லா கோவில்லையும் தெய்வங்கள் வந்து சிலை வடிவத்துலாம் இருக்குது சரிங்களா கண்ணு. அதை ஒரு சிற்பி தான் அழகாக செதுக்கி அதுக்கு உயிர் கொடுக்குறாரு இல்லைங்களா கண்ணா. ஓகே, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது, அந்த சிலையை நம்ம கல்லாக பார்த்தோம், அது ஒரு கல் தானே அப்படின்னு பார்த்தோன்னா இறைவன் நமக்கு தெரிய மாட்டார் இல்லைங்களா. அதை நம்ம வந்து ஒரு இறைமையாக இறைவனாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன, அந்த கல் நமக்கு கண்ணுக்கு தெரியாது சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறாங்க நாயை அப்படிங்கிறத நாயகன் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நம்ம கடவுளை பார்த்தோம்னா அது கல்லாக தெரியாது, நீ வெறும் கல்லாக பார்த்தீங்கன்னா அது கடவுளாக தெரியாது. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த பழமொழிக்கான அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கண்ணா. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. அமுதவாணன், தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காது என்று என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான். குறைக்கின்ற நாய் கடிக்காத தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். தாத்தா, அப்படி இல்லை அமுதவானா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது. குலைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க சரிங்களா கண்ணு. இந்த பழமொழியும் தெரியும் இல்லைங்களா, குறைக்கிற நாய் கடிக்காது, குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லொழு கடிச்சுன்னா அது கடிக்காது அப்படின்ற மாதிரி இப்போ அர்த்தம் புரிஞ்சுட்ருக்காங்க இல்லைங்களா. ஆனால் சரியான சொல் எது அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா, குலைகின்ற நாய், நாம் பாசமாக வளர்த்த நாய் கண்ணு. நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா
அப்படியே பாஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஓடி வரும். அதை நீங்கள் தடவி கொடுத்து கொஞ்சம் நேரம் இருந்தால் மட்டும்தான் அது என்ன ஆகும், சாதாரணமாக கீழேயே இறங்கும். இல்லைன்னா என்ன பண்ணிக்கும், ஜங்குன்னு உங்கள் மேலேயே ஏறிக்கும். அப்படியே ரெண்டு காலம் நின்றுட்டு உங்கள் உங்கள் பின்னாடியே நீங்கள் போகிறப்பக்கெல்லாம் வரும், உங்கள் மேலேயே ஏறும். ஏன் அப்படின்னா அது வந்து உங்களோட அந்த தடவுதல் அந்த பாஸ்த்தை வந்து எதிர்பார்க்குது இல்லைங்களா கண்ணா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வளர்த்த நீங்கள் பழகிய அந்த பாசமான நாய் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்ன பண்ணாது, உங்களை கடிக்காது அப்படின்ற அர்த்தம் தான் சரிங்களா. இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், வாழை ஆட்டி குலைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணு இல்லைங்களா, நிறைய வீடுகள் அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு. அந்த நீங்கள் நீங்கள் வளர்க்குற நாய் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணும், அதை அப்படியே ஏறி பஞ்சு உங்ககிட்ட வந்துடும். அதுக்கு நீங்கள் தடவி கொடுத்து அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப எதிர்பார்க்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் வளர்க்குற நாய் வந்து உங்களை கடிக்காது, நீங்கள் பழகின நாய் கடிக்காதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுதான் வந்து குழைகின்ற நாய் கடிக்காது. சரி கண்ணா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இருவரும் சந்தைக்குள் நுழைந்தனர். நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அமுதவாணனுக்கு ஆசை வந்தது. யானை என்ன பண்ணுதுங்களா, ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்கு சரிங்களா. அமுதவாணன், தாத்தா நானும் இந்த யானையிடம் ஆசி பெற்றுக்கொள்கிறேன். தாத்தா, பெற்றுக்கொள், இதோ 10 ரூபாய் யானையிடம் கொடு. அமுதவாணன், தாத்தா அன்றொரு நாள் அம்மா அப்பாவிடம் கூறினார்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று, அதற்கு பொருள் என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். தாத்தா, யானை கிடையாது அது, ஆணை. அதை பிரித்து எழுதினால் ஆ ப்ளஸ் கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது அது, பூ நெய். அதை பிரித்து எழுதினால் பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் பசுநெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இளமையில் ஆணை, முதுமையில் பூனை. இதைத்தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கப்படுகிறது. கண்ணு, இந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னா, உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வராமலா போகும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா கண்ணா. ஆனால் வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்குரிய அர்த்தம். ஸோ இங்கே என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சந்தைக்குள்ளே வராங்க, அங்கே வந்து முன்னாடி வந்து யானை இருக்குது. அவங்க காயின் காசு கொடுத்தா அந்த யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணும் இல்லைங்களா, அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. சிறுவர்களுக்கெல்லாம் சிலர் வந்து பயப்படுவாங்க, சிலர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த யானை வந்து நம்ம மேலே தும்பிக்கையை செலுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்ல. ஸோ இந்த குழந்தைய அமுதவானனும் 10 ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்கிறான், ஏ அம்மா வந்து இப்படி அப்பாட்ட சொன்னாங்களே அப்படின்னு. அதுக்கு இங்கே எவ்வளோ அழகாக பொருள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனைனா பசுவின் நெய் சரிங்களா கண்ணு. நம்ம சின்ன வயசில் நிறைய நெய்யை ஊற்றி ஊற்றி நல்லா சாப்பிடுவோம் இல்லைங்களா, நல்லா நம்ம புஷ்டியாக நல்லா ஹெல்த்தியாக இருப்போம் இல்லைங்களா, ஆரோக்கியமாக இருப்போம், ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைங்களா கண்ணா. ஆனால் வயதான காலத்தில் அந்த மாதிரி நிறைய எண்ணெய் பலகாரங்களோ இந்த மாதிரி நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. ஏன்னா வயதாச்சு அப்படின்னா நம்மளோட செரிமான திறன் வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து நம்ம நிறைய எண்ணெய் பொருட்கள் பலகாரங்கள் இந்த மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், அது செரிமானமாகாது, நம்ம சாப்பிட்டது வந்து செரிமானமாகாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோமா, வயதான காலத்தில் அந்த பூ நெய்னா என்னக்கண்ணு, பூவில் இருப்பது பூ, பூக்குள்ளே என்ன இருக்கும், தேன் தானே இருக்கும், அந்த தேனில் மருந்து கலந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ நாம் ஒரு காலத்தில் வந்து இளமையாக இருக்கும்போது நிறைய நெய்யாக சாப்பிடுவோம், அதே கொஞ்சம் முதுமை காலம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தேனில் மருந்து கலந்து சாப்பிடுவோம். அதனால தான் அதுக்கு ஒரு காலம் வந்தால் இதுக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ இந்த பழமொழிக்கும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா பொருள் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கண்ணு. சரி கண்ணா, அடுத்தது ரெண்டு பேரும் இருவரும் பேசிக்கொண்டே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கினர். அமுதவாணன், தாத்தா எனக்கு விளையாட பந்தும் மட்டையும் வாங்கித்தாருங்கள், அப்படியே பாப்பாவுக்கு பலூன்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அமுதவாணன் சொல்கிறான். தாத்தா, வாங்கலாம் அமுதவானா. அமுதவாணன், எனக்கும் சேர்த்து பலூன்கள் நிறைய வாங்கலாம் தாத்தா. ஓகேவா கண்ணு, என்ன இங்கே சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் வந்து அந்த சந்தையில் நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன கேட்குறான், பந்தும் மட்டையும் கேட்குறான் சரிங்களா. அந்த கிரிக்கெட் விளையாடுங்க கண்ணா, மட்டை பந்து விளையாட்டு அதுக்காக கேட்குறான். அதுக்கப்புறம் அவங்க பாப்பா, அவங்க வீட்டு ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பலூன் வாங்கிக்கலாம், எனக்கும் பலூன் வாங்கித்தாங்க தாத்தா நிறைய அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். தாத்தா, போதும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்றாரு அமுதவாணன். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமா, இதுக்கு என்ன அர்த்தம். சொல்கிறேன் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம், ஆனால் இது தவறு.
அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி. அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். எவ்வளோ ஒரு உங்க குழந்தைங்க எல்லாருக்கும் தேவையான முக்கியமான ஒரு பழமொழியை இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா கண்ணு. நாம எல்லாம் என்ன சொல்கிறோம், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு நாம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ நிறைய கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே போடுறாங்களாட்டிருக்கு, அதுக்காக நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தேவையானதுதான், ஐ மீன் எல்லாத்தையும் கொண்டு ஆற்றுல கொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அர்த்தம் புரிஞ்சிட்ருப்பீங்க இல்லைங்களா கண்ணா. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க, அகத்தில், அகம்னா உள்ளம் சரியா கண்ணா, நம்மளோட உள்ளத்தில் என்ன போட்டாலும் நல்லா புரிந்து கொண்டு அறிந்து போடணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே இந்த புக்கில் இருக்குது, இதை படிக்க சொன்னாங்க, இது எழுத சொன்னாங்கன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. அது என்ன கருத்து, அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா கண்ணு. சும்மா மனப்பாடம் பண்ணி நினைப்பு வச்சுக்கூடாது சரிங்களா. சும்மா மனப்பாடம் பண்ணி மனசில் வந்து ஏற்ற முடியாது இல்லைங்களா. எதாவது எதாக இருந்தாலும் புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அப்படியே நினைவாக நிற்கும் சரிங்களா. அதனால தான் நம்ம கற்கும் போதே என்ன படிக்கிறோமோ அதை வந்து நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், நினைவில் வச்சுக்கணும். சும்மா வந்து மனப்பாடம் வெறுமனே செய்யக்கூடாது, அதில் எந்த பலனும் கிடையாது. எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி கண்ணா, கணக்கா எந்த பாடம் நீங்கள் படிச்சிங்கனாலும், என்ன கணக்குகள் நீங்கள் போட்டிங்கனாலும் அதில் என்ன கான்செப்ட்டு என்ன கருத்து அப்படின்றத நல்லா புரிஞ்சு உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா கண்ணா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த புரிதல் என்பது மிக மிக முக்கியம் இல்லைங்களா. இதில் நம்ம நிறைய பழமொழிகளோட அர்த்தங்களை பார்த்துருக்கொள்ளுங்களா கண்ணா. எவ்வளோ புதுவிதமான அற்புதமான உண்மையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, உண்மையான பொருள்களை இல்லைங்களா கண்ணு. ஸோ படிக்கும் பகுதியில் இடம்பெறும் பழமொழிகளை அறிதல் தான் கணிது. அமுதவாணன், உங்களுடன் சென்று வந்தது மிகவும் மகிழ்ச்சி தாத்தா. அவங்க தாத்தாவோடு அவன் சந்தைக்கு போயிட்டு வந்து நிறைய இடங்களில் நிறைய பழமொழிகளுக்கு உண்மையான பொருளை வந்து தெரிஞ்சுக்கிட்டான் இல்லைங்களா கண்ணு. இப்போ நீங்களுமே என்ன பண்ணியிருப்பீங்க, உண்மையான பொருள்களெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க இல்லைங்களா கண்ணா. சரி கண்ணு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாடத்தை வந்து அழகாக தெளிவாக சரியான உச்சரிப்போட வாசிங்க. வாசித்து இந்த பழமொழிகளுக்குரிய உண்மையான கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கெலாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், அம்மா இந்த பழமொழிக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் பொருளுங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா. சரி கண்ணு, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம். எங்கே கண்ணு அமுதவாணன் போனால், வாரச்சந்தை. இதை நீங்கள் இந்த இடத்துல எடுத்து எழுதிடுவீங்க. யானைக்கு ஒரு பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும், யானைக்கு கூட்டல் ஒரு. பழச்சாறு பிரித்து எழுதுனா பழம் கூட்டல் சாறு. நாய் குறைக்கும் இந்த ரை தான் வரும். ஆசி அப்படின்னா கண்ணா வாழ்த்து ஆசீர்வாதம் ஓகேங்களா. ஸோ சேர்த்து எழுதுக, வாரம் ப்ளஸ் சந்தை வாரச்சந்தை, பழைமை ப்ளஸ் மொழி பழமொழி ஓகேங்களா. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கண்ணா, அமுதவாணம் யாரிடம் ஆசி வாங்கினான், அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான் இல்லைங்களா, ஆசி பெற்றான் ஆசி வாங்கினான்னு எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஆனை பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன கண்ணா. இங்கே பாருங்கள், இங்கே பக்கம் 30 இருக்குது. ஆனை அப்படின்னா பசுவின் நெய், பூனை அதாவது பூவில் ஊறும் தேன் சரிங்களா. அதை நீங்கள் அந்த இடத்துல எழுதிப்பீங்க சரிங்களா கண்ணா. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு பழமொழி, இதுக்கு சொந்த நடையில் எழுத சொல்கிறாங்க கண்ணா. இதுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பது தான் சரி, புரியாமல் எதையும் மனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது, கற்கும் போதே தெளிவாக புரிந்து பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் சரிங்களா. இதை நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா கண்ணு. ஓகே கண்ணா, இது இந்த வினாக்களுக்கான விடை. பழமொழியை நிறைவு செய்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். குறைக்கும் நாய் கடிக்காது, நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். படித்தும் பாடியும் மகிழ்க, அச்சம் இல்லாதவன் தானே அம்பலம் ஏறுவான் தேனே. ஆவும் தென்னையும் தானே ஐந்தே வருடம் பழம் தரும் மானே. எஃகு போலதானே உறுதியாய் இருத்தேனே, மூத்தோர் சொல்தானே பழமொழிகள் ஆகும் மானே. படத்திற்கேற்ப பழமொழியை தேர்ந்தெடுக்க கண்ணு. இங்கே என்ன கண்ணு, இந்த நெல் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த காற்றுல வந்து அந்த உமியெல்லாம் பறந்து போயிடும், அதுக்காக இப்படி பண்ணுவாங்க இல்லைங்களா கண்ணா. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றதான் சரியான பழமொழி, இந்த படத்திற்கேற்ற பழமொழி சரிங்களா. அடுத்து கண்ணா, முதலெழுத்து மாற்றினால் வேறு சொல் என்னென்னு பார்க்கலாமா. படிக்க நீயும் விரும்பு, பாறையை உடைப்பது இரும்பு,
சுவைத்தால் இனிக்கும் கரும்பு, பூ மலரும் முன்பு அரும்பு. இல்லைங்களா, அரும்பு தான் மொட்டுன்னு சொல்லுவாங்க. கையின் மறுமலர் கரம், வயலுக்கு இடுவது உரம், பூக்களை தொடுத்தால் சரம், புன்னை என்பது மரம், நீர் இறைத்திடுவது ஏற்றம், புயலோ இயற்கை சீற்றம், தவறு இழைப்பது குற்றம், வீட்டின் உள்ளே முற்றம். சரிங்களா கண்ணா? அடுத்து இங்கே பாருங்க, பழமொழிகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நாம் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழில் வந்து சரியாக எழுதணும். டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னாக்கண்ணா, குறைவாக பேசு அதிகம் வேலை செய். இதை நீங்கள் இங்கே எழுதிப்பீங்க. சரிங்களா, நம்ம பேச்சை குறைக்கணும், வேலையில் தான் மும்முரமாக இருக்கணும். நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா, உழைப்பின்றி ஊதியம் இல்லை. இதான் கண்ணா இரண்டாவது. ஓகேங்களா, உழைச்சாதான் ஊதியம் கிடைக்கும், சும்மாவே இருந்தால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ் அப்படின்னா கண்ணா, நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது. ஓகேங்களா, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னா கண்ணா, இதை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. பதறிய காரியம் சிதறி போகும், பதறாத காரியம் சிதறாது. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பதறாமல் பொறுமையாக செஞ்சால் கண்டிப்பாக நம்ம அதில் வெற்றி அடையலாம். அதை இங்கே எழுதிப்பீங்க. ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, மின்ற எல்லாமே தங்கமாக இருக்காது. சரிங்களா, இதை நீங்கள் எழுதுவீங்க கண்ணா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாடத்தை முழுமையாக படித்து அந்த பழமொழிகளுக்குரிய உண்மையான பொருளை தெரிஞ்சுட்டு இந்த பயிற்சிகளையும் படிங்க. சரிங்களா கண்ணு? ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், டேக் கேர்.